ஓம் சாந்தி. முரளி டேட் 20/8/2020 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளை, தங்களுடைய பாதுகாப்பிற்காக விகாரங்கள் என்ற மாயையின் பிடியிலிருந்து தப்பித்து இருக்க வேண்டும். தேக அபிமானத்தில் ஒரு பொழுதும் வரக்கூடாது. கேள்வி: புண்ணிய ஆத்மா ஆகுவதற்காக தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த ஒரு முக்கிய அறிவுரை கொடுக்கின்றார்? பதில்: பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும் என்றால் முதல் பாயிண்ட், ஸ்ரீமத் படி சதா நடந்து கொண்டே இருங்கள். நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். இரண்டாவது, ஆத்ம உணர்வுடையவர்களாக இருப்பதற்கான முழுமையான முயற்சி செய்து காமம் என்ற மகா எதிரியின் மீது வெற்றியடையுங்கள். புண்ணிய ஆத்மா ஆகி இந்த துக்கதாமத்தை கடந்து சுகதாமம் செல்வதற்கான நேரம் இதுவே ஆகும். ஓம் சாந்தி. தந்தைதான் தினமும் குழந்தைகளிடம் கேட்கின்றார், சிவ பாபாவிற்கு குழந்தை குட்டிகள் உடையவர் என்று கூற மாட்டார்கள். ஆத்மாக்களோ அனாதியாக இருக்கவே இருக்கின்றார்கள். தந்தையும் இருக்கின்றார். தந்தை மற்றும் மூத்த சகோதரர் இருவரும் இந்த நேரத்தில் இருக்கும் பொழுதுதான் குழந்தைகளுக்கு பராமரிப்பு செய்ய வேண்டி உள்ளது. எத்தனை குழந்தைகளை பராமரிக்க வேண்டியுள்ளது? ஒவ்வொருவருடைய கணக்கும் வைக்க வேண்டி உள்ளது. எப்படி லௌகீக தந்தைக்கு கூட கவலை இருக்கின்றது அல்லவா? நம்முடைய குழந்தை கூட இந்த பிராமண குலத்தில் வந்துவிட்டால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பார். நம்முடைய குழந்தை கூட தூய்மையாக மாறி தூய்மையான உலகத்திற்கு செல்லட்டுமே. எங்காவது இந்த பழைய மாயையின் வாய்க்காலில் விழுந்து விடாமல் இருக்க வேண்டுமே. எல்லையில்லாத தந்தைக்கு குழந்தைகள் பற்றிய இவ்வாரண கவலை இருக்கின்றது. எத்தனை சென்டர்கள் உள்ளன? எந்த குழந்தையை எந்த சென்டருக்கு அனுப்பினால் பாதுகாப்பாக இருக்க முடியும்? தற்காலத்தில் பாதுகாப்பாக இருப்பது கூட கடினமாக உள்ளது. உலகத்தில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. சொர்க்கத்திலோ ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு உள்ளது. இங்கு ஒருவருக்கும் பாதுகாப்பு இல்லை. எங்கேயாவது விகாரங்கள் என்ற மாயையின் பிடியில் சிக்கிவிடுகின்றார்கள். இப்பொழுது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பாதுகாப்பு உள்ளது. சத்தியமானவரின் தொடர்பு கூட இங்கு உள்ளது. இங்கேதான் துக்கதாமத்தை கடந்து சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். ஏனெனில் துக்கதாமம் என்பது என்ன, சுகதாமம் என்றால் என்ன என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிய வந்துள்ளது. உண்மையில் இப்பொழுது இருப்பது துக்கதாமம். நாம் நிறைய பாவங்கள் செய்துள்ளோம். மேலும் அங்கு புண்ணிய ஆத்மாக்கள் தான் இருப்பார்கள். அதனால் நாம் இப்பொழுது புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தங்கள் 84 பிறவிகளின் சரித்திரம் பூகோளத்தை அறிந்து கொண்டு விட்டுள்ளீர்கள். உலகத்தில் யாருமே 84 பிறவிகளின் சரித்திரம் பூகோளத்தை அறியாமல் இருக்கின்றார்கள். இப்பொழுது தந்தை வந்து முழு வாழ்க்கை சரித்திரம் பற்றி புரிய வைத்துள்ளார். இப்பொழுது நாம் நினைவு யாத்திரை மூலமாக முழுமையாக புண்ணிய ஆத்மாவாக மாற வேண்டும் என்பதை அறிந்துள்ளீர்கள். இதில்தான் நிறைய பேர் கவனக்குறைவாக இருப்பதால் ஏமாந்து போகின்றார்கள். இந்த நேரத்தில் கவனக்குறைவாக இருப்பது நன்றாக இல்லை என்று தந்தை கூறுகின்றார். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அதில் கூட முக்கியமான விஷயம் கூறுகின்றார். ஒன்று, நினைவு யாத்திரையில் இருங்கள். இன்னொன்று, காமம் என்ற மகா எதிரி மீது வெற்றியடைய வேண்டும். தந்தையை அனைவரும் அழைக்கின்றார்கள். ஏனெனில் அவரிடமிருந்து அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தி ஆத்மாக்களுக்கு கிடைக்கின்றது. இதற்கு முன்பு தேக அபிமானியாக இருந்தீர்கள். அப்பொழுது எதுவுமே தெரியாமல் இருந்தது. இப்பொழுது குழந்தைகளை ஆத்ம அபிமானியாக மாற்றப்படுகின்றது. புதியவர்களுக்கு முதன் முதலில் ஒன்று எல்லைக்குட்பட்ட மற்றும் இரண்டாவது எல்லை இல்லாத தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். எல்லையில்லாத தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் அதிர்ஷ்டம் கிடைக்கின்றது. எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து நரகத்தின் அதிர்ஷ்டம் கிடைக்கின்றது. குழந்தை வாலிபனாக மாறிவிடும் பொழுது சொர்க்கத்திற்கு அதிகாரி ஆகின்றார்.
அறிவு வந்த பிறகு மெல்ல மெல்ல மாயைக்கு அடிமையாகி விடுகின்றார்கள். இவை அனைத்துமே ராவண ராஜ்யத்தின் பழக்க வழக்கங்கள். இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த பழைய உலகத்தின் விநாசம் ஆகி கொண்டிருக்கின்றது. ஒரு கீதையில்தான் விநாசத்தின் வர்ணனை உள்ளது. வேறு எந்த சாஸ்திரத்திலும் மகாபாரத போரின் வர்ணனை இல்லை. கீதையினுடையதே இந்த புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். கீதையின் யுகம் என்றால் ஆதி சனாத்தன தேவி தேவதை தர்மத்தின் ஸ்தாபனை. கீதை இருப்பதே தேவி தேவதை தர்மத்தின் சாஸ்திரமாகத்தான். எனவே இது கீதையின் யுகம் ஆகும். இப்பொழுது புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. மனிதர்களும் மாற வேண்டி உள்ளது. மனிதனிலிருந்து தேவதையாக மாற வேண்டும். புது உலகத்தில் அவசியம் தெய்வீக குணங்கள் உடைய மனிதர்கள் வேண்டும் அல்லவா? இந்த விஷயங்களை உலகம் அறியாமல் உள்ளது. அவர்கள் கல்பத்தின் ஆயுளுக்கு நிறைய வருடங்கள் கொடுத்து விட்டுள்ளார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். உண்மையில் பாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். கிருஷ்ணரை ஒரு பொழுதும் தந்தை, ஆசிரியர் அல்லது குரு என்று கூற முடியாது. கிருஷ்ணர் ஆசிரியராக இருந்திருந்தால் எங்கிருந்து கற்றுக்கொண்டிருப்பார்? அவரை ஞான கடல் என்று கூற முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மிக பெரியவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். சேவையை எப்படி விரிவுபடுத்தலாம் என்பதை தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசிக்க வேண்டும். வேகமான பாதையின் சேவை இவ்வாறு ஆகலாம். பிரம்மா குமாரிகளுக்காக இப்பொழுது இவ்வளவு குழப்பம் செய்கின்றார்கள். ஆனால் இவர்களோ உண்மையானவர்கள் என்று பின்னால் புரிந்து கொள்வார்கள். மற்றபடி பொய்யாக இருப்பது உலகம்தான். எனவே உண்மையின் படகை அசைய வைத்துக் கொண்டே இருப்பார்கள். புயல்கள் வருகின்றன அல்லவா? நீங்கள் கடந்து செல்லும் படகு ஆவீர்கள். நாம் இந்த மாயாவி உலகத்தை கடந்து செல்ல வேண்டும். எல்லாவற்றையும் விட முதல் நம்பரில் வரும் புயல் தேக அபிமானத்தினுடையது. அது எல்லாவற்றையும் விட தீயது. அதுதான் அனைவரையும் தூய்மையற்றதாக மாற்றியுள்ளது. அதனால்தான் காமம் மகா எதிரியாகும் என்று தந்தை கூறுகின்றார். இது மிகவுமே பலத்த புயலை போலதாகும். ஒரு சிலர் இதன் மீது வெற்றி அடைந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். இல்லற வாழ்க்கையில் சென்றுள்ளார்கள். பிறகு தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். குமார் குமாரிகளுக்கோ மிகவும் சுலபம் ஆகும். எனவே பெயர் கூட கண்ணையா என்று பாடப்பட்டுள்ளது. இத்தனை கன்னிகைகள் அவசியம். சிவ பாபாவினுடையவர்களாக இருப்பார்கள். தேகதாரி கிருஷ்ணருக்கோ இத்தனை கன்னிகைகள் இருக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் இந்த படிப்பின் மூலம் பட்டத்து ராணி ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். இதில் தூய்மை கூட முக்கியமாக இருக்க வேண்டும். நினைவின் சார்ட் சரியாக உள்ளதா என்று நம்மை நாமே பார்க்க வேண்டும். பாபாவிடம் ஒரு சிலருடையது 5 மணியின், ஒரு சிலருடையது 2-3 மணியின் சார்ட் கூட வருகின்றது. ஒரு சிலரோ எழுதுவதே இல்லை. மிகவும் குறைவாக நினைவு செய்கின்றார்கள். அனைவருடைய நினைவும் ஒரே சீரானதாக இருக்க முடியாது. இனியும் ஏராளமான குழந்தைகள் முன்னேற்றம் அடைவார்கள். நான் எந்த அளவிற்கு பதவி அடைய முடியும் என்று ஒவ்வொருவரும் தங்களது சார்ட்டை பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு குஷி இருக்கின்றது? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடையவராக மாறி இருக்கும் பொழுது நமக்கு ஏன் எப்பொழுதும் குஷி இருக்கக்கூடாது? நாடகப்படி நீங்கள் நிறைய பக்தி செய்துள்ளீர்கள். பக்தர்களுக்கு பலன் அளிப்பதற்காகவே தந்தை வந்துள்ளார். ராவண ராஜ்யத்திலோ விக்கர்மங்கள் ஆகி கொண்டுதான் இருக்கும். நீங்கள் சதோபிரதானமான உலகத்திற்கு செல்வதற்கான முயற்சி செய்கின்றீர்கள். யார் முழுமையாக புருஷார்த்தம் செய்வதில்லையோ அவர்கள் சத்தோவில் வருவார்கள். அனைவருமே இவ்வளவு ஞானம் எடுப்பார்களா என்ன? பாபாவின் செய்தியை அவசியம் கேட்பார்கள். பிறகு எங்கு இருந்தாலும் சரி. எனவே ஒவ்வொரு மூலைக்கும் செல்ல வேண்டும். வெளிநாடுகளில் கூட சேவை செய்யும் குழு செல்ல வேண்டும்.
எப்படி பௌத்தியர்களின் கிறிஸ்தவர்களின் மிஷன் இங்கு உள்ளது அல்லவா? மற்ற தர்மத்தினரை தங்களுடைய தர்மத்தில் கொண்டு வருவதற்கான சேவை அமைப்பு உள்ளது. நாங்கள் உண்மையில் தேவி தேவதை தர்மத்தினராக இருந்தோம் என்பதை நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். இப்பொழுது இந்து தர்மத்தினராக மாறிவிட்டுள்ளீர்கள். உங்களிடம் பெரும்பாலும் இந்து தர்மத்தினர்தான் வருவார்கள். சிவனுடைய தேவதைகளினுடைய பூசாரிகளாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் வருவார்கள். எப்படி பாபா ராஜாக்களுக்கு சேவை செய்யுங்கள் என்று கூறினார், அவர்கள் பெரும்பாலும் தேவதைகளின் பூசாரிகளாக இருப்பார்கள். அவர்களுடைய வீடுகளில் கோவில்கள் இருக்கும். அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். நாங்கள் தந்தையுடன் கூட தூர தேசத்திலிருந்து வந்துள்ளோம் என்று நீங்கள் உணர்ந்திருங்கள். தந்தை வந்திருப்பதே புதிய உலகத்தின் ஸ்தாபனை செய்வதற்காகத்தான். நீங்களும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். யார் ஸ்தாபனை செய்கின்றார்களோ அவர்கள் பாலனையும் செய்வார்கள். நாம் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக, முழு உலகத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்காக சிவ பாபாவுடன் கூட வந்துள்ளோம் என்ற போதை உள்ளுக்குள் இருக்க வேண்டும். இந்த தேசத்தில் என்னவெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியம் ஏற்படுகின்றது. பூஜை எப்படி செய்கின்றார்கள்? நவராத்திரியில் தேவிகளுக்கு பூஜை ஆகின்றது அல்லவா? இரவு உள்ளது என்றால் பகலும் இருக்கின்றது. என்ன ஒரு குதூகலத்தை பார்த்தேன் என்று உங்களுடைய ஒரு பாடல் கூட உள்ளது அல்லவா? மண்ணில் பொம்மை செய்து அலங்கரித்து அதற்கு பூஜை செய்கின்றார்கள். பிறகு அதன் மீது எவ்வளவு மனம் ஈடுபட்டு விடுகின்றது என்றால் அதை மூழ்கடிக்க செல்லும் பொழுது அழமுற்படுகின்றார்கள். மனிதர்கள் இறக்கும் பொழுது பாடையையும் எடுத்து செல்கின்றார்கள். ஹரி ஹரி என்று சொல்லுங்கள், ஹரி ஹரி என்று சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டே மூழ்கடித்து விடுகின்றார்கள். போகிறவர்களோ நிறைய பேர் இருக்கின்றார்கள் அல்லவா? நதியோ எப்பொழுதுமே இருக்கின்றது. இந்த யமுனை கரையோரம் இருந்தது. அங்கு நடனம், விளையாட்டுகள், லீலைகள் ஆகியவை நிகழ்த்துவார்கள் என்பதை அறிந்துள்ளீர்கள். அங்கோ பெரிய பெரிய அரண்மனைகள் இருக்கும். நீங்கள்தான் போய் அமைக்க வேண்டியிருக்கும். யாராவது பெரிய தேர்வில் தேர்ச்சி பெறும் பொழுது நாங்கள் தேர்ச்சி பெற்ற பிறகு இது செய்வோம், வீடு கட்டுவோம் என்பது அவர்கள் புத்தியில் ஓடும். குழந்தைகளாகிய நீங்கள் கூட சிந்தனை செய்ய வேண்டும். அதாவது நாம் தேவதையாக மாறுகின்றோம். நாம் இப்பொழுது நமது வீட்டிற்கு செல்கின்றோம். அங்குதான் பிறவிகள் எடுத்திருந்தோம். ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு மூலவத்தனம். எவ்வளவு குஷி ஆகின்றது! மனிதர்கள் இவ்வளவு பக்தி செய்வதே முக்திக்காகத்தான். ஆனால் நாடகத்தில் பாகம் எப்படி இருக்கின்றது என்றால் யாருக்குமே திரும்பி செல்வதற்கான வாய்ப்பு கிடைப்பதே இல்லை. அவர்கள் அரை கல்பம் நிச்சயம் பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டும் என்பதை அறிந்துள்ளீர்கள். நம்முடைய 84 பிறவிகள் இப்பொழுது முடிவடைகின்றது. இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும். அதற்கு பிறகு ராஜதானியில் வருவோம். அவ்வளவே. வீடு மற்றும் ராஜ்யத்தை நினைவில் வைக்க வேண்டும். இங்கு அமர்ந்திருக்கும் பொழுதும் ஒரு சிலருக்கு தங்கள் தொழிற்சாலை ஆகியவை நினைவில் வருகின்றது. எப்படி பாருங்கள், பிர்லா இருக்கின்றார். அவருக்கு எவ்வளவு தொழிற்சாலைகள் ஆகியவை உள்ளன! நாள் முழுவதும் அவருக்கு சிந்தனை இருக்கக்கூடும். அவரிடம் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறினால் அவருக்கு எவ்வளவு சிக்கல் ஏற்படும்! அடிக்கடி தொழில் நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றையும் விட தாய்மார்களுக்கு சுலபம். அவர்களை விட கன்னிகைகளுக்கு இன்னுமே சுலபம். உயிருடன் இருந்து கொண்டே இறக்க வேண்டும். முழு உலகத்தை மறந்துவிட வேண்டும். நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சிவ பாபாவுடையவராக ஆகின்றீர்கள். இதற்கு உயிருடன் இருந்தே இறப்பது என்று கூறப்படுகின்றது. தேகத்துடன் சேர்ந்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சிவ பாபாவுடையவர்களாக மாறிவிட வேண்டும். சிவ பாபாவையே நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் பாவங்களின் சுமை தலை மீது நிறைய உள்ளது. நாம் உயிருடன் இருந்து கொண்டே
சிவபாபா உடையவர்களாக மாறிவிட வேண்டும் என்ற மனமோ அனைவருக்கும் இருக்கின்றது. ஷரீர உணர்வு இல்லாதிருக்க வேண்டும். நாம் அஷரீரியாக வந்திருந்தோம், பிறகு அஷரீரி ஆகி போக வேண்டும். தந்தையினுடையவர்கள் ஆகி உள்ளோம் என்றால் தந்தையை தவிர வேறு எதுவும் நினைவில் இருக்கக்கூடாது. இதுபோல சீக்கிரமாக மாறிவிட்டால் பின்பு யுத்தமும் சீக்கிரம் ஏற்பட்டுவிடும். பாபா எவ்வளவு புரிய வைக்கின்றார்! நாமோ சிவ பாபாவினுடையவர் ஆவோம் அல்லவா? நாம் அங்கு இருப்பவர்கள் ஆவோம். இங்கோ எவ்வளவு துக்கம் இருக்கின்றது! இப்பொழுது இது கடைசி பிறவி. நீங்கள் சத்தோபிரதானமாக இருக்கும் பொழுது வேறு யாருமே இருக்கவில்லை என்று தந்தை கூறியுள்ளார். நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தீர்கள்! இப்பொழுது சோழி போல பைசா இருக்கின்றதுதான். ஆனால் இதுவுமே ஒன்றுமே இல்லை, சோழிகள்தான். இவை அனைத்துமே அற்ப காலத்தின் சுகத்திற்காக உள்ளது. கடந்த காலத்தில் தான புண்ணியம் செய்திருந்தீர்கள் என்றால் பைசா கூட நிறைய கிடைக்கின்றது என்று தந்தை புரிய வைத்துள்ளார். பிறகு தானம் செய்கின்றார்கள். ஆனால் இது ஒரு பிறவியின் விஷயம். இங்கோ பல பிறவிகளுக்கு செல்வந்தர் ஆகின்றீர்கள். எவ்வளவு ஆசைகளோ அவ்வளவு பெரிய துக்கம் அடைய வேண்டும். யாரிடம் நிறைய செல்வம் இருக்கின்றதோ அவர்கள் பின்னர் அதில் மிகவுமே சிக்கியிருக்கின்றார்கள். ஒரு பொழுதும் அவர்களால் நிலைத்திருக்க முடியாது. சாதாரண ஏழைகள்தான் சமர்ப்பணம் ஆகின்றார்கள். செல்வந்தர்கள் ஒரு பொழுதும் ஆக மாட்டார்கள். அவர்கள் சம்பாதிப்பதே புத்திரர்கள் பேரன்களுக்காகத்தான், தங்களது குலம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். சுயம் அவர்கள் அந்த வீட்டில் வரப்போகிறவர்கள் இல்லை. நல்ல கர்மம் செய்திருந்த புத்திரர்கள் பேரன்கள் வருவார்கள். எப்படி நிறைய தானம் யார் செய்கின்றார்களோ அவர்கள் ராஜா ஆகின்றார்கள். ஆனால் எவர் ஹெல்தி என்றும் ஆரோக்கியமானவர்களாக ஒன்றும் இல்லை. ஆட்சி புரிந்தார்கள் என்றால் என்ன ஆகியது? அழியாத சுகம் ஒன்றும் இல்லையே. இங்கு ஒவ்வொரு அடியிலும் அநேக விதமான துக்கங்கள் ஏற்படுகின்றது. அங்கு இந்த எல்லா துக்கமும் விலகி போய் விடுகின்றது. எங்களது துக்கத்தை நீக்குங்கள் என்று தந்தையை அழைக்கின்றார்கள். எல்லா துக்கங்களும் நீங்கி போகின்றது என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தையை நினைவு மட்டும் செய்து கொண்டே இருங்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாரிடமிருந்தும் ஆஸ்தி கிடைக்க முடியாது. தந்தை முழு உலகத்தின் துக்கத்தை நீக்கிவிடுகின்றார். இந்த சமயத்திலோ மிருகங்கள் ஆகியவை கூட எவ்வளவு துக்கமுற்று இருக்கின்றன. இது இருப்பதே துக்கதாமமாக. துக்கம் அதிகரித்து கொண்டே போகின்றது. தமோ பிரதானமாக மாறிக்கொண்டே போகின்றார்கள். இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் அமர்ந்துள்ளோம். அவர்கள் எல்லோரும் கலியுகத்தில் இருக்கின்றார்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். பாபா நம்மை புருஷோத்தமர்களாக மாற்றி கொண்டிருக்கின்றார். இது நினைவில் இருந்தால் கூட குஷி இருக்கும். பகவான் கற்பிக்கின்றார், உலகின் அதிபதியாக மாற்றுகின்றார். இதையாவது நினைவு செய்யுங்கள். அவருடைய குழந்தைகள் படிப்பின் மூலம் பகவான் பகவதி ஆக வேண்டும் அல்லவா? பகவான் சுகம் கொடுப்பவர். பிறகு துக்கம் எப்படி கிடைக்கின்றது? அதுவும் தந்தை வந்து புரிய வைக்கின்றார். பகவானுடைய குழந்தைகள் பின்பு துக்கத்தில் ஏன் இருக்கின்றார்கள்? பகவான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர். எனவே அவசியம் துக்கத்தின் பொழுது வருகின்றார். அதனால்தான் இவ்வாறு பாடுகின்றார்கள், தந்தை நமக்கு ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதில் சந்தேகம் ஏற்பட முடியுமா என்ன? நாம் பிகே ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். பொய் பேசுவோமா என்ன? யாருக்காவது இந்த சந்தேகம் வந்தது என்றால் இதுவோ படிப்பு என்று புரிய வைக்க வேண்டும். விநாசம் எதிரிலேயே உள்ளது. நாம் சங்கம் யுகத்தினர், பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் ஆவோம். பிரஜாபிதா பிரம்மா இருக்கின்றார் என்றால் நிச்சயம் பிராமணர்கள் கூட இருக்க வேண்டும். உங்களுக்கு கூட புரிய வைத்துள்ளார். அதனால் தானே நிச்சயம் செய்துள்ளீர்கள். மற்றபடி முக்கியமான ஒரு விஷயம் நினைவு யாத்திரைதான். இதில்தான் தடைகள் ஏற்படுகின்றன.
உங்களது சார்ட்டை பார்த்து கொண்டே இருங்கள். எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கின்றோம், எந்த அளவிற்கு குஷியின் பாதரசம் ஏறுகின்றது. நமக்கு தோட்டத்திற்கு எஜமானன் தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக மாற்றும் சிவ பாபாவின் கை கிடைத்துள்ளது. நாங்கள் சிவ பாபாவுடன் பிரம்மா மூலமாக கை குலுக்குகின்றோம் என்ற உள்ளுர குஷி இருக்க வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், தங்களது வீடு மற்றும் ராஜ்தானியை நினைவு செய்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய பிரயாணம் முடிந்துவிட்டது. நாம் நமது வீடு செல்கின்றோம், பிறகு ராஜ்யத்தில் வருவோம் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். இரண்டாவது, நாம் சிவ பாபாவுடன் பிரம்மா மூலமாக கை குலுக்குகின்றோம். அந்த தோட்டத்திற்கு எஜமானன் நம்மை பதீதமான நிலையிலிருந்து தூய்மையாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். நாம் இந்த படிப்பினால் சொர்க்கத்தின் பட்டத்து ராணி ஆகின்றோம். இதே உள்ளுர குஷியில் இருக்க வேண்டும். வரதானம் கலப்படமற்ற மற்றும் தடையற்ற நிலையின் மூலம் முதல் பிறவியின் பலனை பிராப்தி செய்யக்கூடிய சமீபமான மற்றும் சமமானவர் ஆகுங்கள். விளக்கம், எந்த குழந்தைகள் இங்கே தந்தையின் குணம் மற்றும் சம்ஸ்காரங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றனரோ, தந்தையின் துணை மற்றும் சமமான தன்மையின் அனுபவம் செய்கின்றார்களோ, அவர்கள்தான் அங்கே ராயல் குலத்தில் முதல் பிறவியின் சம்பந்தத்தில் நெருக்கத்தில் வருவார்கள். யார் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை கலப்படமற்ற தடையற்ற நிலையில் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் முதலில் வருவார்கள். தடையற்றவர் என்றால் தடையே வருவதில்லை என்று அர்த்தம் அல்ல. ஆனால் தடைகளை அழிப்பவர் மற்றும் தடைகளின் மீது எப்போதும் வெற்றியாளராக இருப்பார். இந்த இரண்டு விஷயங்களும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சரியாக இருந்தது என்றால் முதல் பிறவியில் துணைவராக ஆவார்கள். ஸ்லோகன், அமைதியின் சக்தியின் மூலம் எதிர்மறையை நேர்மறையாக மாற்றம் செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.